அரியலூரில் மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் கூரை வீடு எரிந்து வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமானது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே பாளையப்பாடி கிராமம் காலனி தெருவைச் சேர்ந்தவர் ஐயனார். விவசாய கூலி தொழிலாளியான இவர் கூரை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். 2 நாட்களாக மின்சார விநியோகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஐயனார் வீட்டில் இருந்த பிரிட்ஜில் ஏற்பட்ட மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் தீ மளமளவென பரவி வீடு முழுவதும் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. இது குறித்து தகவல் அறிந்த அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஐயனார் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தார். அவருடன் திருமானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் படிவழகன், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து அன்னிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் பாதிக்கப்பட்ட ஐயனார் குடும்பத்திற்கு அரிசி, வேட்டி, சேலை, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் உடனடியாக தொகுப்பு வீடு கட்டுவதற்கு வழிவகை செய்கிறேன் என்று உறுதியளித்தார். ரமிலா, ரம்யா, ராகவன், ராகுல் எல்லாரும் வீட்டில் படுத்துருந்தோம். 1 மணி இருக்கும் லைட்டு. வீடு எரிஞ்சதே தெரியல. எப்படி தான் எரிஞ்சு என்னன்னு என்னன்னே தெரியல, புரியல. கால் சுட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எதிர்த்து வெளியில் வந்தோம்.